வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, சீடை பண்ணுறதுக்கு பேக்கெட் அரிசி மாவு ஒரு அழகு எடுத்திருக்கேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டோர் பாட் பவுடரில் சீடை பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு வெர்ஷன். கால் அழகு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு அழகு அரிசி மாவுக்கு. இந்த பொட்டுக்கடலையை நல்லா பொடிச்சிட்டு சலித்து எடுத்திருக்கேன். எல்லாமே சலித்து க்ளீனாக தான் எடுத்துக்கணும். இதை இதில் சேர்த்துடலாம். சீடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். சீடைனாலே வெடிக்கும்னு ஒரு பயம் உண்டு. ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி போட்ட சீடையிலையும் சொல்லியிருக்கேன். அது வெடிக்காமல் பண்ணுறதுக்கு முக்கால் டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு சூடு ஆற்றி வச்சுருக்கேன். இது லைட்டு சூடாக இருக்கும், நகைச்சூடுன்னு சொல்லுவா இல்லையா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே மனோகரம் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வெந்நீரை ஆற்றி பிசைஞ்சா அவ்வளோ தூரம் வெடிக்காதுன்னு. போன வாட்டி போட்டிருந்த உப்பு சீடையிலையும் இந்த மாதிரி வெந்நீர் விட்டு பிசைஞ்சு தான் பண்ணேன், வெடிக்கலை. இப்போ பிசைஞ்சாச்சு பாருங்கோ. முக்கால் டம்ளர் கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணி. இந்த முக்கால் டம்ளர் கரெக்டாக இருக்குது இந்த மாவுக்கு. மாவும் கெட்டியாக இருக்குது பாருங்கோ. ஆஸ் யூஷுவல் ஒரு புள்ளர் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாவில் சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கலாம். ரொம்ப ஷேப் வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம், அதே சமயம் அழுத்தவும் வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி உருட்டி உருட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டியாச்சு. இதை எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதில் போட்டு பொரிச்செடுக்கலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய விட்டுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே போடலாம். போட்டு ஃபியூ செகண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்புறம் மெதுவாக திருப்பி விடலாம். ரெண்டு மூணு வாட்டி திருப்பி விட்டுட்டு இந்த ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுக்கலாம். சீடை வெந்துடுத்து கொதி அடங்கி முதக்க ஆரம்பிக்கும், அதுதான் வெந்துடுத்துன்னு அர்த்தம். இப்போ சத்தம் கேட்டுதான், வெந்தால் தான் இந்த சவுண்டு வரும். சூடு ஆறெடுத்து இதை ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கோ. தட்டினாலே உடஞ்சிடுத்து பாருங்கோ. இந்த பாருங்க, நல்லா வெந்திருக்கு உள்ளெல்லாம் கூட, பொரியாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கோ. இப்போது கோகுலாஷ்டமிக்கு ஈஸியான உப்பு சீடை மாவெல்லாம் வறுக்காமலே கடையில் வாங்கின மாவுலேயே பண்ணியாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சீடைன்னு தனியாக பண்ணுவோம், அதனால் நான் சேர்க்கலை. ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், தேங்காய் சீடை, உப்பு சீடை, வெள்ளை சீடை, முறுக்கு, தட்டை, நாடா எல்லாமே போட்டிருக்கேன். வியூவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கோ, பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.